கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 15 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் தடுப்புகள் அமைத்து முடக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் சுமார் 2702 பேர் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியை சேர்ந்த கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக சென்னை RSRM அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதாரத்துறையினர் முதல் கட்டமாக 76 பேருக்கும் இரண்டாம் கட்டமாக 30 பேருக்கும் பரிசோதனை மேற்கொண்டதில் முதல்கட்ட பரிசோதனை விவரம் இன்று வெளியானதில் 15 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமில் வட்டார மருத்துவ அலுவலர் கோவிந்தராஜ் தலைமையில் சுகாதார பணிகள் மேற்கொண்ட பொழுது தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் ரமேஷ் உதவியுடன் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குடும்ப நபர்களை தனிமைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்ட சுகாதாரத்துறையினரால் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் தடுப்புகளை அமைத்து முடுக்கும் பணிகளை மேற்கொண்டனர். மீடியா 7 செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.